மத்திய அரசு பிரதமர் மோடி பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளுக்கு விரோதமான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக 2014 முதல் ஒரு மூட்டை டிஏபி 380 ரூபாய், ஒரு மூட்டை யூரியா 180 ரூபாய், ஆனால் இன்றைக்கு 1800 ரூபாய் ஒரு மூட்டை டிஏபியும் 800 ரூபாய் ஒரு மூட்டை யூரியாவும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவலம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்க நான் ஏற்க மாட்டேன், இது கொள்கை முடிவென உச்ச நீதிமன்றத்திலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம், இது மத்திய அரசின் கொள்கை என அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களையே கொண்டு வருவதில் குறிக்கோளாக இருந்தார். தொடர்ந்து காப்பீட்டு திட்டம் வேளாண் துறை மூலமாக வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் இழப்புக்கேற்ப இழப்பீடு பெறுவதற்கான உரிமையை சட்டமாக்கியிருந்தது. ஆனால் மோடி அரசாங்கம் பொறுப்பேற்று காப்பீட்டு திட்டத்தை தனியார் மயமாக்கி 12 தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை கார்ப்பரேட்டுகளை களமிறக்கி அவர்களுக்கு சாதகமான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கினார். 49% இருந்த தனது பங்களிப்பை 33% குறைத்துக் கொண்டார். விவசாயிகளுக்கு விரோதமாகவே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான முறையில் ஆட்சியை செயல்படுத்திய மோடி அரசாங்கம் கடந்த 2020 கொரோனாவால் உலகமே முடங்கியிருந்த நேரத்தில் ஒரு சில மணி நேரங்கள் பாராளுமன்றத்தில் விவாதித்ததாக சொல்லி மாநில அரசுகள் விவசாயிகள் கருத்தறியாமல் வேளாண் விரோத சட்டங்களை 3 சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றினார். இதனை திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் ஓராண்டு காலம் போராடி இருக்கிறோம். 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளை பணி கொடுத்திருக்கிறோம். மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற உள்துறை இணையமைச்சருடைய மகனே நேரடியாக விவசாயிகள் போராட்ட களத்தில் புகுந்து துப்பாக்கியால் சுட்டு பல விவசாயிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். பல இடங்களில் மாநில அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கார்களை விட்டு ஏற்றி படுகாயப்படுத்தியிருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எதிரான வகையில் திசை திருப்ப முயற்சித்த மோடி அரசாங்கம் நடந்து முடிந்திருக்கிற பல்வேறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜக படுதோல்வி சந்தித்தது. இந்த நிலையில்தான் வருகிற உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு படு தோல்வி அடையும் என்பதை ஒப்புக்கொண்டதால் இன்றைக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். எனவே இது விவசாயிகள் போராட்டத்தில் கிடைத்த வெற்றி. விவசாயிகள் போராட்டத்தால் தோல்வியை மோடி முழுமையாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். எனவே பாராளுமன்றத்தில் இதே மோடி அரசால் இதற்கு திரும்ப பெறுகிறோம் என்கிற சட்டத்தை முன்மொழிந்து சட்டமாக்குகிற வரையிலும் எங்களுடைய போராட்டம் ஓயாது என போராட்ட குழு முடிவெடுத்திருக்கிறது. எனவே போராட்டமும் தொடர்கிறது. சட்டம் திரும்ப பெற்றதை வரவேற்கிறோம்.